குட் ஈவினிங் அடைய கரெக்டாக எல்லாருக்கும் மாலை வணக்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே ஓகே குட் ஈவினிங் அடைய கரெக்டாக எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கரெக்டாக தான் ஒரு தம்ஸ்அப் ஒன்று போட்டு விடுங்க பார்க்கலாம். ஆடியோ வீடியோ கரெக்டாக தான் ஒரு தம்ஸ்அப் ஒன்று போட்டு விடுங்க பார்க்கலாம். சரி ஓகே ஹாய் ஹாய் ஓகே ஓகே ஹாய் கோகிலா தேவி, சிவரஞ்சினி, ஸ்ரீ, ஸ்வேதா பாலு, கோகிலா, காவ்யா பாண்டியன், ஆனந்தி எம்பிடி, யோகாலட்சுமி ஓகே, கங்காதரன், எல்லாருக்குமே குட் ஈவினிங். அபினேஷ், சாமுவேல், கவி, ஜெனி, குமார், சாடே கரெக்டாக நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க வீடியோவை, அப்புறம் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு. ஸோ சரோஜினி அம்மையார் அவர்களை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கான முக்கிய தலைவர்கள் கிளாஸ் அப்படின்றதுல சரோஜினி அம்மையாரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே போகலாம். ஓகே எல்லாம் நல்ல ஓகே. முகுந்தன் இப்ப இல்லாமாயா? சரி. ரஞ்சித், மகேந்திரன், கீர்த்தி சந்திரன், நிர்மல் குமார், எல்லாருமே குட் ஈவினிங். ஓகே அலிஸ்வல் குட் ஈவினிங் தலைவா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவை. சரோஜினி அம்மையார் அவர்களை வச்சு பார்க்க ஆரம்பிச்சலாம். 3:30 கிளாஸ் மாற்ற முடியாதா சார்? காவ்யா பாண்டியன் கண்டிப்பாக கேட்டு பார்க்குறேன் ஓகேவா? ஓகே பிரபாகரன் என்ன எங்கள் ஊருக்காரங்க மாதிரி பேசுகிறீங்க? ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சரோஜினி அம்மையார் அவர்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோவை தெரிகிறாங்கல்ல, கீழே என் ஃபோட்டோ தெரியுது அவங்க தான். அந்த பின்னாடி தெரிகிறாங்கள்ல அவங்க, அந்த பேக்ரவுண்டில் தெரிகிறவங்க தான் சரோஜினி அம்மையார் அவர்கள் ஓகேவா? ஸோ இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய நபர், அது மட்டும் இல்லை இந்திய விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமும் ஒரு முக்கிய நபராக இருந்திருக்கிறாங்க ஓகேவா? ஸோ என்ன எது ஓகேவா, என்னென்ன போராட்டங்களை கலந்துக்கிட்டாங்க அதுதான் நமக்கு கொஸ்டினாக வரப்போது ஓகேவா? அப்புறம் முக்கியமாக யாரை பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களா, இவங்களோட வாக்கியங்கள் என்ன, இவங்களோட புத்தகங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு மணி நேரம், இந்த ஒரு மணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ்க்குள்ளே. ஓகே தூக்கம் வருதா காவ்யா பாண்டியன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கிடுங்க அவ்வளோதானே. வெரி குட் விக்னேஷ் குமார், அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ சரோஜினி அம்மையார் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நம்ம வீடியோக்கு. புதுசாக யாரும் பார்த்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ சரோஜினி அம்மையார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 February 1879 பிறகுறாங்க. ஸோ ஷி வாஸ் பார்ன் இன் 1879 அட் ஆன் 13 February ஓகேவா, 13 பிறகுறாங்க 1879. இவங்க பிறந்த இடம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைதராபாத்தில் பிறக்கிறாங்க. ஷி வாஸ் பார்ன் இன் ஹைதராபாத். ஆனால் ஒரிஜினலாக இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெங்கால் ப்ராவின்ஸ் தான் ஓகேவா? ஸோ பெங்கால் ப்ராவின்ஸ் தான் இவர் பிறந்த ஊர் ஹைதராபாத். ஆனால் ஒரிஜினலான இவங்களோட நேட்டிவ் பிளேஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஓ எல்லாத்துக்குமே அப்பா வந்து ஒரு ஊரில் பிறந்திருப்பார், அதுதான் நேட்டிவ் பிளேஸாக இருக்கும். ஆனால் நம்ம இடம் பெயர்ந்து வந்திருப்பாங்க ஓகேவா? அந்த மாதிரி பிறந்தது ஹைதராபாத்தில். நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இவங்களுக்கு பெங்கால் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் பங்களாதேஷில் தான் இவங்க வந்து இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் ஓகே. இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் பங்களாதேஷ், ஒரு காலத்தில் வங்காள மாகாணமாக இருந்திருக்குது ஓகேவா? ஏன் சார் இவங்க ஹைதராபாத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் ஒரு காலேஜ் ஒன்று இருந்தது ஓகே. அந்த காலேஜோட பிரின்ஸிபலாக இவங்க அப்பா இருந்தாங்க ஓகே. ஒரு பயங்கர நல்ல ஒரு செழிப்பான ஒரு குடும்பம் தான், இவங்க அப்பா காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்தாங்க. ஸோ அதனால் ஹைதராபாத்தில் தான் பிறகுறாங்க. ஷி வாஸ் பார்ன் இன் ஹைதராபாத். மொத்தம் எட்டு பேர்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் ஓகே. இவங்க தான் கடைசி நபர் சரோஜினி அம்மையார் தான் ஓகே. ஷேர் கரோ லைக் கரோ. லிட்டில் பிட் ஆஃப் அனுஷ்கா சர்மா மாதிரி இருக்கா ஓகே. சிவரஞ்சினி சாரி காவ்யா பாண்டியன், உங்களுக்கு இப்படி ஒரு கண் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போச்சு ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷி வாஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் பொயட். ரொம்ப ரொம்ப முக்கியம் பொயட் அப்படின்ற ஒரு வார்த்தை ஓகே. அரசியல் ஆர்வலர் மற்றும் கவிஞர் ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமாக யாருக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவில் ரைட்ஸ், இந்த குடிமைகள், இந்த இந்திய குடிமையானவங்களுக்கு வந்து அந்த உரிமைகள் தேவைப்படும், அந்த உரிமைகளுக்கான சிவில் ரைட்ஸை பேசுனாங்க. முக்கியமாக உமன்ஸ்க்கு, உமன் எமான்சிபேஷன், பெண் விடுதலையை ஆதரிச்சு நிறைய பேசியிருக்காங்க ஓகே. முக்கியமாக எது சார் பேசினாங்க, பெண்களோட ஓட்டுரிமையை, சாரி விமன் சஃப்ரேஜின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெண்களுக்கான வாக்குரிமைக்காக நிறைய இடத்துல பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்தி பெரிய விஷயம் பண்ணாங்க ஓகே. ஸோ விமன்ஸ் எமன்சிபேஷன் அண்ட் ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் ஐடியாஸ் ஓகேவா. ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருத்துக்களை வந்துட்டு ஆதரித்தவர் ஓகேவா. ஸோ ஆன்டி இம்பீரியலிஸ்டிக், இம்பீரியலிசம்னா என்ன சார், ஏகாதிபத்தியம்,
நான் ஒரு ஆளா இருந்து இன்னொரு ஒரு ஆள் மேல வந்து என்னோட பவர் செலுத்துவலாம், அதான் ஏகாதிபத்தியம். இங்கிலாந்து வந்துட்டு நமக்கு இந்தியா மேல பண்ணாங்கல்ல, அதான் ஏகாதிபத்தியம். சிம்பிளா சொல்றேன், ஓகேவா? சோ அந்த மாதிரி ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் வந்து ஐடியாஸ் வந்து இவங்களுக்கு இருந்தது, ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சரோஜினி அம்மையார் எங்க படிச்சாங்க அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்தோமா ஒருத்தர அப்துல் காபர் கான் பார்த்தோம், ஓகே, எங்க படிச்சிருப்பாரு? ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரியில் படிச்சிருப்பார். அது மாதிரி இவங்க எங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னோட 12வது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல இருந்து பட்டம் பெறுறாங்க, ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்து கேட்கலாம், சரோஜினி அம்மையார் அவர்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல வந்து கல்வி பயின்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒருவேளை க்வெஸ்சன் கேட்டாங்க, இல்லாட்டி ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா எல்லாருமே என்ன யோசிப்போம், அங்கிருந்து வந்து இங்க படிச்சிருக்க போறாங்க, இல்லாட்டி இங்க படிச்சிருந்தா நமக்கு தெரியாமலா இருக்க போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு தப்புன்னு போட்டுருவோம். ஆனா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல வந்து மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகத்துல இவங்க வந்து படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 1895 பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு ஹைதராபாத்ல வந்து அப்போ நிசாம் இருந்தாங்களா, அந்த நிசாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது சரோஜினி அம்மையார. ஏன்னா ஒரு 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 டிராமா ஒரு நாடகம் ஒன்று எழுதியிருப்பாங்க, எந்த மொழினா பாரசீக மொழியில் எழுதியிருப்பாங்க, அது பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடும். ஸோ அந்த நிசாமோட ட்ரஸ்ட் ஒன்று இருக்கும், ஓகேவா? இந்த ட்ரஸ்ட்னா அந்த உதவி செய்யக்கூடியதுக்கான ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி அந்த நிசாம் ஹைதராபாத் நிசாமுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம் ஹைதராபாத் நிசாம் நிசாம்னு சொல்லிட்டு, ஓகேவா? அந்த ஹைதராபாத் நிசாம் இவங்க காலகட்டத்தில் இருந்த ஒரு பேர் மஹ்பூப் அலி, ஓகே. அந்த மஹ்பூப் அலிக்கு இவர் இங்கே எழுதின அந்த டிராமா அந்த நாடகம் வந்து ரொம்ப பிடிச்சு போயிடும், ஏன்னா அது வந்து பாரசீக மொழியில் எழுதியிருப்பாங்க, ஓகேவா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பிடிச்சு போனதுக்கு அப்புறம் நீ வந்து படிக்கிற கூடிய செலவு வந்து நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலாந்துல போயிட்டு நீ படி அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க. ஸோ இவங்க வந்து எங்க பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகத்துல படிச்சு முடிச்சு இங்கிலாந்துல போய் படிக்க ஆரம்பிப்பாங்க, கிங்ஸ் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஓகே. ஸோ இங்கிலாந்துக்கு யாரோட உதவியினால் வந்து கல்வி பயில போனாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை க்வெஸ்சன் கேட்டாங்க நமக்கு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த நிசாம் இருக்கார்ல ஹைதராபாத் நிசாம், இவரோட உதவியினாலதான் நமக்கு வந்துட்டு இங்கிலாந்துக்கு படிக்க போறாங்க அப்படின்றத வேணா எழுதி வச்சோம். ஸோ அந்த நிசாமோட பேர் என்ன, மஹ்பூப் அலி அவர் பேர், ஓகேவா? ஸோ மஹ்பூப் அலி அப்படின்ற அந்த நிசாமோட உதவியினாலதான் இவங்க வந்து இங்கிலாந்துக்கு படிக்க போறாங்க. நெக்ஸ்ட், சரோஜினி அம்மையார் வந்துட்டு யாரை திருமணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பைதிபதி கோவிந்தராஜுலு அப்படின்னு சொல்லிட்டு, பைதிபதி கோவிந்தராஜுலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து ஒரு இவர் வந்து ஒரு ஃபிசிஷியன், ஓகேவா? இவரை மீட் பண்ணி லவ் பண்ணி இவங்க வந்து திருமணம் பண்றாங்க, ஓகேவா? ஆக்சுவலா இவங்க வந்துட்டு பெங்கால் வங்காள மாகாணத்தில் உள்ளவங்க, ஆனா இவர் வந்து ஆந்திராக்காரர், கோவிந்தராஜுலு நாயுடு அப்படின்றவங்க வந்து இவங்க வந்து ஆந்திராக்காரங்க. அந்த காலத்துல இந்த மாகாணம் விட்டு மாகாணமே திருமணம் அப்படின்றது கிடையாது, ரொம்ப இவங்க வீட்டுல ஆனா ஒத்துப்பாங்க, ஓகே. சோ பரவாயில்ல நம்ம பொண்ணு லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு திருமணம் பண்ணிச்சு வைப்பாங்க. சோ யாரை மேரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பைதிபதி கோவிந்தராஜுலு அப்படின்றவரை வந்து நமக்கு வந்து திருமணம் பண்றாங்க, ஓகே. சோ ஷி மேரிட் பைதபலி திருமணம் கோவிந்தராஜுலு அட் தி ஏஜ் ஆஃப் 19. எத்தனை வயசுல திருமணம் பண்றாங்க, 19 வயசுல திருமணம் பண்றாங்க, ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இது, 19 வயசுல திருமணம் பண்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்ல எப்போ சார் ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த வங்க பிரிவினை நடக்கும்போதுதான் இதை வந்து இவங்க வந்து இதுல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ வங்க பிரிவினை தான் இவங்களுக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அந்த இயக்கத்துல வந்து நம்ம வந்து போராடணும், இந்திய சுதந்திரத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அப்படின்றது உள்ள வருது, ஓகேவா? ஸோ பாடிஷா பெங்கால் யார் பண்ணா, லார்ட் கர்சன் அப்படின்றவர் பண்ணியிருப்பார், ஓகே. கர்சன் பிரபு பண்ணியிருப்பார், வங்காளத்தை வந்து இரண்டா பிரிச்சிருப்பார். ஸோ அது இவங்களுக்குள்ள ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது மூலியமா இவங்க வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ள வராங்க, அந்த இயக்கத்துக்குள்ள வராங்க, இந்திய சுதந்திரத்துக்கான அந்த இயக்கத்துக்குள்ள வராங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிட்வீன் 1915 to 1918, 1915 to 1918, ஓகே, இந்த மூணு வருஷத்துக்குள்ள இந்தியாவோட நிறைய பாட்டுக்கு டிராவல் பண்றாங்க. எதுக்கு சார் டிராவல் பண்றாங்க, ஒவ்வொரு இடமா போயிட்டு மக்களை வந்து மக்களை வந்து இந்த நிறைய பேர் வந்து அறியாமையில இருப்பாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கே அறியாம இருப்பாங்க, நம்ம எதுக்கு போராடணும், போனா நம்மளை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடணும் இருப்பாங்கல்ல. ஸோ இவங்க ஒவ்வொரு இடத்துமா மீட்டிங்ல போயிட்டு ஒவ்வொரு ஊரா போறாங்க, ஒவ்வொரு கிராமமா போறாங்க, போயிட்டு இந்த மாதிரி இந்தியா வந்து நம்ம வந்துட்டு ஒரு சுயராஜ்யம் வேணும், ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட நம்ம மக்களா இருக்கணும், ஒரே மாதிரி மக்களா இருக்கணும், வெளியேறல வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போய் பேசுறாங்க. அது மட்டும்தான் பேசுறாங்களா, அது போக பெண்களுக்கான விடுதலை, எமான்சிபேஷன் ஆஃப் விமன், பெண் விடுதலை ஆதரிச்சு பேசுறாங்க. பெண் குழந்தைகளுக்கு வாக்குரிமை கொடுக்கணும், ஓகே, பெண் குழந்தைய படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு சார்ந்த அனைத்து ரைட்ஸ் இருக்கிற உரிமைகள் அதுக்காகவும் பேசுறாங்க. ஒவ்வொரு ஊரா டிராவல் போய் 1915 to 1918 வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நமக்கு 1917 ஓகேவா, யாரு கூட சேர்ந்து நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன், இந்திய பெண்கள் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்து தொடங்குவாங்க. யார் தொடங்குவா, இதை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க, நல்லா நினைச்சுவாங்க, இவங்க வந்து தொடங்கல, இவங்க அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க, ஓகே. இந்திய பெண்கள் சங்கம் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களால் 1917 வந்து தொடங்குவாங்க. யாரெல்லாம் கூட தொடங்கியிருப்பா, மார்கரெட் கசின்ஸ்னு ஒருத்தவங்க தொடங்கியிருப்பாங்க,
சோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. யாரு? சரோஜினி அம்மையார். 1917 விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எழுதி வச்சுக்கோம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எழுதி வச்சுக்கோங்க. சோ விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன், இந்திய பெண்கள் சங்கம் 1917 தொடங்குறதுக்கு உதவி பண்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அன்னி பெசன்ட் அம்மையார் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலயுமே இவங்களும் அதுல கலந்துகிட்டு அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்து உதவியா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், 1920 பாத்தீங்கன்னா காந்தியார் அவர்களோட ஒரு தொடர்பு வருது. ஓகேவா? எந்த இடத்துல சார் அப்படின்னு சொல்லி நமக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, காந்தி எதுக்கு சார் சரோஜினி அம்மையாருக்கு அவ்வளவு பிடிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சத்தியகிரகம் இருக்குல்ல, அந்த சத்தியகிரகம் அப்படின்ற விஷயம். ஓகே, நான் வயலன்ஸ், சத்தியகிரகம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சரோஜினி அம்மையார் வந்து ஈர்க்க ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ காந்தியார் மேல அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே இவங்க இந்த மாதிரி தலைவர்களை வச்சுட்டு இவங்க வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இன்ஸ்பயர் ஆயிட்டு காந்தியார் அவர்களோட சத்தியாகிரகத்துல வந்து கலந்துக்கிறாங்க. 1920 ஒத்துழையாமை நடக்கும்ல, அந்த ஒத்துழையாமை நான் கோஆபரேஷன் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அங்க வந்து ஒரு பேட்டிய ஒரு மேடை வந்து பேசுறாங்க. இன் த பேட்டில் ஃபார் லிபர்டி ஃபியர் இஸ் ஒன் ஆஃப் ஒன் அன்ஃபர்கிவபிள் ட்ரெச்சரி அண்ட் டிஸ்பேர் த ஒன் அன்ஃபர்கிவபிள் சின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதாவது சுதந்திரத்திற்கான போரில் பயம் மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சின் அப்படின்னா குற்றம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? சோ இதோட இந்த வாக்கியம் யாருடையது அப்படின்னு சொல்லி ஒருவேளை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து சரோஜினி அம்மையார் அவர்களால் நமக்கு இந்த வாக்கியம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இதை எழுதி வச்சோம். ஓகேவா? சோ நமக்கு இந்த வாக்கியம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, குறைஞ்சது 2 பேர் இல்ல 3 பேரோட வாக்கியம் கொடுத்து கண்டிப்பா குரூப் 2ல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஓகே, சோ இன் திஸ் பேட்டில் இன் தி பேட்டில் ஃபார் லிபர்டி ஃபியர் இஸ் அன்ஃபர்கிவபிள் ட்ரெஷரி சாரி ட்ரீச்சை அண்ட் டிஸ்பேர் தி ஒன் அன்ஃபர்கிவபிள் டிசைர் சின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிக்கான். ஓகேவா? பயம் அப்படின்றது மன்னிக்க முடியாத துரோகம், அப்புறம் வந்து விரக்தி அப்படின்றது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஷி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1925. 1925 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1925 காங்கிரஸ் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு போடுங்க பாக்கலாம். நம்ம காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றதெல்லாம் ஒரு கிளாஸாவே போட்டோம், போடுங்க பாக்கலாம். ஓகே ஓகே, 1925 காங்கிரஸ் மாநாடுக்கு தலைமை தாங்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க நடந்தது 1925? எங்க நடந்தது? வெரி குட், சூப்பர், வெரி குட், சூப்பர். சிவரஞ்சினி சூப்பர், நீங்க பிரபா பிரதாபன் ஐஏஎஸ் மாஸ் பண்றீங்க. ருத்ரன் சூப்பர் தலைவா. விக்னேஷ்குமார் சூப்பர் தலைவா. ஓகே சூப்பர். அப்ரா சானா சூப்பர். பபதாரணி அஸ்வதி முகுந்தன் சிவில் விஜயலட்சுமி எல்லாருமே வேற ரோல் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ ஓரளவுக்கு எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சூப்பர். ஓகே, சோ 1925 கான்பூர்ல வந்து மாநாடு நடப்புது. அந்த கான்பூர் மாநாட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ஆகுறாங்க, தலைமை தாங்குறாங்க. ஓகேவா? இன்னொரு ஒரு விஷயம் என்ன சார், முதல் இந்திய பெண் தலைவர், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் யாரு? இவங்க சரோஜினி அம்மையார். இரண்டாவது பெண் தலைவர்னு கேட்டா சரோஜினி அம்மையார் தான். ஓகே, சோ ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இந்தியா சரோஜினி அம்மையார் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஓகே, இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. முதல் முதல்ல பெண் தலைவர் யார் சார் ஐஎன்சிக்கு, காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். 1917 தலைவர் ஆயிருவாங்க. ஸோ இவங்க இந்திய பெண்மணி யாரு முதல் முதல் தலைவர் ஆகிறாங்க? சரோஜினி அம்மையார் வந்து தலைவர் ஆகிறாங்க. எந்த மாநாட்டுக்கு? கான்பூர் மாநாட்டுக்கு. நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாம 1929 மாநாட்டுக்கு. ஓகேவா? என்ன மாநாடு சார் இது? ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் அண்ட் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று இருந்துச்சு. ஈஸ்ட் ஆப்பிரிக்கன், தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மாநாட்டுக்கு 1929 தலைமை தாங்குறாங்க. எங்க சார் தலைமை தாங்குறாங்க? தலைமை தாங்குறது நடந்தது சவுத் ஆப்பிரிக்கா, நடந்தது அங்க தலைமை தாங்குறாங்க. சோ ஷி ஆல்சோ ப்ரசைடட் ஓவர் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் அண்ட் இந்தியன் காங்கிரஸ் 1929 செஷன் சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய காங்கிரஸ் 1929 கூட்டத்தொடரில் அவர் தலைமை தாங்கினார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இவங்க தலைமை தாங்கினதுலாம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோ பார்த்துருங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுடுங்க. நெக்ஸ்ட், ஷி வாஸ் அரஸ்டட் அலாங் வித் தி காங்கிரஸ் லீடர்ஸ் இன்க்ளூடிங் காந்தி, ஜவஹர்லால் நேரு அண்ட் மதன் மோகன் மால்வியா ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன், எதுல கலந்துக்கிறாங்க? 1930 உப்பு சத்தியாகிரகம். 1930 நமக்கு சால்ட் சத்தியாகிரகம் நடக்கல, உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை காந்தியார் அவர்கள் நடத்துவாங்கல்ல, உப்புக்கு உப்பு தயாரிக்கக்கூடிய அந்த வரியை வந்து தடை செய்யணும் சாரி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியார் அவர்கள் வந்து உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்வார். ஓகேவா? சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் மார்ச் 12 தொடங்குவார்ல, அதுல கலந்துக்கிறாங்க. அதுல கலந்துகிட்டதுனால இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஓகே ஓகே, மெதுவா போயிடலாம், மெதுவா போயிடலாம் கீர்த்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவா போயிடலாம். ஓகே, ₹25 பூரி செட்டு 25 ரூபீஸ்க்கு
பிரபா பிரதாபன் ஐஏஎஸ் என்னம்மா இது, இப்படி ஒரு ஷார்ட்கட்லாம் நான் வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. என்னை விட அல்டிமேட்டா இருக்கீங்களே. ஓகே வெயிட் பண்ணுங்க ஜேவி, வெயிட் பண்ணுங்க, வரேன் அதுக்கு. ஓகேவா? ஸோ வந்து யாரோடலாம் கைது பண்ணப்படுறாங்க ஓகேவா? ஸோ அந்த உப்பு சேதத்துல இவங்க கலந்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1931 என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டாவது வட்டமேசை மாநாடு அப்படின்றது லண்டன்ல நடக்குது. அந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடுக்கு காந்தியார் அவர்கள் வந்து கலந்துருப்பாங்க. எதனால கலந்துக்கிட்டாங்க? காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 போடப்படும்ல, அது போட்டதுனாலதான் காந்தி இரண்டாவது வட்டமேசை மாநாடுக்கு வர மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவார். ஓகே, ஸோ அதனால அவங்க கூட காந்தியார் அவரோட யார் போனாங்க? சரோஜினி அம்மையார் போனாங்க. ஓகே, ஸோ காந்தியார் அவரோட இரண்டாவது வட்டமேசை மாநாடுல கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு சரோஜினி அம்மையார் போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், சரோஜினி வாஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபிகர்ஸ் டு ஹாவ் லீட் தி சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட் அண்ட் குவிட் இண்டியா மூவ்மெண்ட். ஓகேவா? முக்கிய தலைவர்கள் இருப்பாங்கல்ல அந்த சட்ட மறுப்பு இயக்கம் மற்றும் குவிட் இண்டியா மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய வெள்ளையனை வெளியேறு இயக்கம், இதுல இருந்த முக்கிய தலைவர்களை இவங்களும் ஒரு நபர், சரோஜினி அம்மையார் அவர்களும் ஒரு முக்கியமான நபர். ஓகே, ஸோ சரோஜினி அம்மையாரும் ஒரு முக்கிய நபர். உங்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம் வீடியோவை, ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க. ஓகே, ஸோ ஒரு முக்கிய நபர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஷி ஃபேஸ் ரிப்பீட்டட் அரெஸ்ட். ஓகே, இதுல கலந்துகிட்டதுனால சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு நம்ம இந்த இது இருக்குல்ல சட்ட மறுப்பு இயக்கம், இதுல கலந்துகிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 21 மாசம் வந்து ஜெயில இருந்திருப்பாங்க. 21 மாசம்னா எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 வருஷம் 9 மாதங்கள். ஓகே, ஸோ டோட்டலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 மாதங்கள் சிறையிலே கழிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஷி ஃபேஸ் ரிப்பீட்டட் அரெஸ்டிங். ஓகே, தொடர்ச்சியா கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரோஜினி அம்மையார. ஓகேவா? கைது பண்றதுனால, ஓகே, தொடர்ச்சியா கைது பண்றதுனால நமக்கு இவங்க 21 மாதங்கள் பாத்தீங்கன்னா சிறையில இருக்கிறாங்க. ஓகேவா? ஸ்பெண்ட் ஓவர் 21 மந்த்ஸ். 21 மந்த்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஆப்டிடியூட் படிச்சிருப்பீங்க டைம் அண்ட் ஒர்க்ல. ஓகே, 1 வருஷம் 6 மாதங்கள் வந்து, சாரி 9 மாதங்கள் வந்து சிறையில இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருது. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு, ஓகே ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க பாக்கலாம் வீடியோக்கு, ஒரு லைக் கொண்டு போட்டு விட்டுருங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருது. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம், இது வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் போராடுறாங்க, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, யுனைடெட் ப்ராவின்ஸ், கவர்னர் ஆஃப் யுனைடெட் ப்ராவின்ஸ், அதாவது பிரசன்ட் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட், அதுவே ஒரு தனி மாகாணத்தா பிரிச்சிருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம். ஓகே, பாலிட்டிக் படிச்சிருப்பீங்க. யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், இப்போ பிரசன்ட் உத்தரப்பிரதேசத்துல, அதுக்கு இவங்க கவர்னராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா? இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நம்ம சரோஜினி அம்மையார் அவர்கள் தான். ஓகேவா? ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் கவர்னர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர், இந்திய பெண் தலைவர், அது ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர். ஓகேவா? இந்திய பெண் ஆளுநர். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒருத்தங்க நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கவர்னர் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரியே முதல் முதல்ல கவர்னரான பெண்மணி ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு சரோஜினி அம்மையார் அவர்கள் தான். எந்த பகுதிக்கு? யுனைடெட் ப்ராவின்ஸ். ஓகேவா? ஐக்கிய மாகாணத்துக்கு வந்து தலைமை ஆளுநராக வந்து பொறுப்பே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஷி டைட் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட். ஓகேவா? ஸோ கார்டியாக் அரெஸ்ட், அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மாரடைப்பு இருக்குல்ல, கார்டியாக் அரெஸ்ட், மாரடைப்புனால இறந்து போறாங்க. எத்தனை மணிக்கு? 3:30 PM. ஓகேவா? மதியம் 3:30 இறந்து போயிறாங்க. என்னைக்கு சார்? மார்ச் 2, 1949. ஓகேவா? எந்த இடத்துல சார் இறந்து போறாங்க? லக்னோவோட கவர்மெண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, ஆளுநர் மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதான் அங்கே அரசு மாளிகை இருக்கு. அந்த ஆளுநர் மாளிகையிலே மதியம் 3:30 நெஞ்சு வலி வந்து மாரடைப்புனால இறந்து போயிடறாங்க. ஓகே, so she died of cardiac arrest at 3:30 PM on 2 March 1949 at the government house in Lucknow. okay, Lucknow la March 2, 1949 இறந்து போறாங்க. எதனால இறந்து போனாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், her plays. okay, இவங்களோட நாடகங்கள், இவங்க எழுதிய நாடகங்கள். okay, அந்த மஹர் முனீர் அப்படின்னு சொல்ற ஒன்று இருக்குல்ல, பாரசீக மொழியில் எழுதப்பட்டது, written in Persian, இதுதான் யாருக்கு ரொம்ப பிடிச்சு போகும். அந்த ஹைதராபாத் நிசாம் சொல்லி சொன்னோமா, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போனது இதுதான். ஓகே, சின்ன வயசுல நாடகங்கள் அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மகர் முனீர், ஓகே, எந்த சரோஜினி அம்மையார் எழுதிய எந்த நாடகம் அப்படின்றது ஹைதராபாத் நிசாமுக்கு பிடிச்சி போய் அவங்கள வந்து படிக்கிறதுக்கான செலவெல்லாம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகர் முனீர் அப்படின்றது. இது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுனா, பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பிராமண பெண்மணி.
ஓகேவா? ஒரு இது இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு கதைக்காக சொல்றோம், ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பிராமண சமூகத்துல பிறந்திருப்பாங்க ஓகே, ஆனா பாரசீகம் படிச்சிருப்பாங்க ஓகே. வழக்கமா பாரசீகம் யார் படிக்க முடியுதுன்னா இஸ்லாமியர்கள், அந்த காலத்துல இஸ்லாமியர்கள் தான் அதிகமா படிச்சிருப்பாங்க. பட் ஆனா இவங்க வந்துட்டு இப்போ பிரசண்டா அந்த பெங்கால் பிரான்ச்ல படிச்சிருப்பாங்கல்ல, பிறந்திருப்பாங்கல்ல, அதோட இன்ஃபுளுயன்ஸ் வச்சு இவங்க வந்து அந்த பாரசீகம் அப்படின்றதும் கத்திருப்பாங்க. ஸோ அந்த அந்த நாடகம் அப்படின்றது வந்து ஹெர் பிளே, அந்த பிளேயருக்குல மஹர் முனீர் அப்படின்றத பாரசீகத்தில் எழுதியிருப்பாங்க. இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகும் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கு ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இன்னொன்று வந்து இந்தி பசார்ஸ் ஆஃப் ஹைதராபாத், ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஓகேவா? ஹைதராபாத் பஜார்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஒன்று, இந்தி பசார்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே, ஒரு நாடகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கு ஓகேவா? ஸோ ரெண்டும் ரொம்ப முக்கியமான நாடகங்கள். இது போக இவரோட படைப்புகள் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1905 தி கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. க்வெஸ்சனாக கேட்டால் இதான் கேட்கலாம், தி கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1905 தி கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்ற புக்கு யாரோடது அப்படின்னு சொல்லி ஒரு வேளை க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி அம்மையார் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் ஓகேவா? சரோஜினி அம்மையார் ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஸோ கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் ஓகே, கோல்டுனா தங்கம். ஸோ கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்றது 1905 எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் 1912 தி பேர்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஓகேவா? தி பேர்ட் ஆஃப் டைம், சாங்ஸ் ஆஃப் லைஃப், டெத் அண்ட் தி ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க ஓகேவா? தி பேர்ட் ஆஃப் டைம், சாங்ஸ் ஆஃப் லைஃப், டெத் அண்ட் தி ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு 1912 எழுதியிருக்காங்க ஓகே. பெமினார்னா யாரா? வரதா, நீங்கள் கேட்டிருக்கீங்களா, அது என்னன்னு எனக்கு புரியலையே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1917 ஓகே, 1917 பார்த்தீங்கன்னா நமக்கு தி புரோக்கன் விங், சாங்ஸ் ஆஃப் லவ், டெத் அண்ட் மைண்ட், சாரி டெத் அண்ட் தி ஸ்பிரிங் இன்க்ளூடிங் தி கிஃப்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க 1917 தி புரோக்கன் விங். இந்த பேர் மட்டுமே போதுமானதுதான் நமக்கு ஓகேவா? ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க தங்கம் கோல்டனில் இருக்கு, அடுத்து பறவை பேர்ட் ஆஃப் டைம் பறவையில் ஒரு பேர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோக்கன் விங் பறவையோட ரெக்க ஓகேவா? ஸோ அப்படி ஞாபகம். ஸோ தி புரோக்கன் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் 1917 எழுதப்பட்டிருக்கு ஓகே. நெக்ஸ்ட் 1919 முகமது ஜின்னா அண்ட் அம்பாசிடர் ஆஃப் யூனிட்டி ஓகேவா? நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கு சரோஜினி அம்மையார் பற்றி எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஒரே ஒரு ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஓகே. சரோஜினி அம்மையார் வந்து முகமது அலி ஜின்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் தி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி லக்னோ பேக்ட் ஆட் 1916 ஓகேவா? 1916 லக்னோ ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த ஒப்பந்தத்திற்கு தலைமை சிற்பி யார் அப்படின்னு சொல்லி சரோஜினி அம்மையார் யாரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு முகமது அலி ஜின்னா அவர்களை சொல்கிறாங்க. அது போக இன்னொரு பாயிண்ட் இருக்கு, முகமது அலி ஜின்னா வாஸ்தி அம்பாசிடர் ஆஃப் தி ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு ஓகே. இப்போ அம்பாசிடர் ஆஃப் யூனிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி ஓகேவா? முகமது அலி ஜின்னா வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒற்றுமைக்கான தூதுவர் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? சரோஜினி அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா? சரோஜினி அம்மையார் செட் தட் முகமது அலி ஜின்னா வாஸ்தி அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஸ்கூல் புக்ல இருக்கு. குரூப் ஒன்ல ஒரு க்வெஸ்சனா கேட்டாங்க ஓகேவா? அதாவது சரோஜினி அம்மையார் யார் சொன்னாங்கன்னு குரூப் ஒன்ல கேட்டாங்க, நம்ம குரூப் டூல சரோஜினி அம்மையார் வச்சு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அதே மாதிரியே ஒரு புக்கு, அதே பேர்ல ஒரு புக் எழுதிருக்காங்க 1919. நெக்ஸ்ட் 1961 பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஆஃப் டான் அப்படின்னு ஒரு புக்கு ஓகேவா? அந்த புக்கு வந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான், போஸ்ட் மோஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இது வந்து வெளியாகுது, பப்ளிஷ் ஆகுது ஓகேவா? இதை எடிட் பண்ணது யாரு ஓகேவா? அந்த சரி பண்ணிருப்பாங்கல்ல, அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட பொண்ணு யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்மஜா அம்மையார் அவர்கள் வந்துட்டு இதை வந்து எடிட் பண்ணாங்க. இந்த பத்மஜா அம்மையார் இருக்காங்கல்ல, இந்த சரோஜினி அம்மையார் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த உத்தரப்பிரதேசத்துல யுனைடெட் ப்ராவின்ஸ் அதுக்கு கவர்னர் ஆகுவாங்க ஓகே. சரோஜினி அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த யுனைடெட் ப்ராவின்ஸ் சொல்லக்கூடிய ஐக்கிய மாகாணத்துக்கு அந்த உத்தரப்பிரதேசம் இப்போ பிரசன்ட் உத்தரப்பிரதேசத்துக்கு யார் ஆளுநர் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பத்மஜா அம்மையார் அவர்கள் வந்து ஆளுநர் ஆயிருப்பாங்க ஓகே. இந்த பத்மஜா அம்மையார் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெதர் ஆஃப் டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சரோஜினி அம்மையார் அவர்களோட புக்கை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க ஓகேவா? திருத்தம் பண்ணியிருக்காங்க, திருத்தம் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புக்கு வெளியானது ஓகேவா? க்வெஸ்சன் எப்படி சார் கேட்கலாம், சரோஜினி அம்மையார் இறந்து போனதுக்கு அப்புறம் வெளியே வந்த புத்தகம், அவங்களோட புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபெதர் ஆஃப் தி டான் ஓகேவா அப்படின்ற புத்தகம் ஓகேவா? ஸோ ஃபெதர் ஆஃப் டான் புக் வாஸ் பப்ளிஷ்ட் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் சரோஜினி அம்மையார், விச் வாஸ் எடிட்டட் பை பத்மஜா அம்மையார் ஓகேவா? ஸோ பத்மஜா அம்மையார் அப்படின்றவங்க அவங்களோட பொண்ணு. நெக்ஸ்ட் ஷி கால்ட் அஸ் தி நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் கோகிலா பை மகாத்மா காந்தி ஓகேவா? ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் என்ன அழைக்கப்படுறாங்க, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அண்ட் பாரத் கோகிலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் ஓகேவா? ஸோ இது க்வெஸ்சன் எப்படி சார் இருக்கலாம், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்றது நமக்கு தெரியும், சரோஜினி அம்மையார் வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு நமக்கு தெரியும், யார் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே. அப்புறம் பாரத் மாதா சாரி பாரத் கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, காந்தியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க, சரோஜினி அம்மையார சொல்லியிருக்காங்க
ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மேஜராக இவங்களை பற்றி பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, என்னையா நீங்களா ஒன்று பேசிருக்கீங்க? ஓகே ஓகே சரி. கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கிலாந்து அவருக்கு இங்கிலாந்து அரச சாரி பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்குல்ல, அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கைசரை ஹிந்த் அவார்டு அப்படின்றது மெடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஒன்று வரும். ஓகேவா? என்ன சார் பிளாண்டமிக் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிளேக் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருந்திருக்கும். ஒரு காலத்தில் பிளேக் அப்படின்ற ஒரு நோய் இருந்திருக்கும். வங்காள நம்ம வந்து இந்த காங்கிரஸ் கட்சி தொடங்கும் போதே பார்த்துருப்போம். ஓகேவா? 1885 வந்து காங்கிரஸ் கட்சியோட முதல் மாநாடு அப்படின்றது வங்காளத்தில் பெங்கால் ப்ராவின்ஸில் நடக்கக்கூடியதான் இருக்கும். பட் இந்த பிளேக் அப்படின்ற நோயினால தான் அந்த காலத்து கொரோனா அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம். ஸோ பிளேக் வந்து அந்த காலத்து கொரோனா ஞாபகம். ஸோ ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இப்போ இருக்க மாதிரி. ஓகேவா? அந்த நேரத்தில் இவங்க வந்து போய் சேவை செஞ்சாங்க. ஓகே, அவங்க சேவையை வந்து பாராட்டும் விதமாக ஆங்கிலேய அரசாங்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கைசரை ஹிந்த் அப்படின்ற மெடல் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகே, சரோஜினி அம்மையாருக்கு ஆங்கில அரசாங்கம் கொடுத்தது வந்து ஓகே, ஸோ கைசரை ஹிந்த் அப்படின்ற ஒரு மெடல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் February 13 அப்படின்றது நமக்கு ஏன் இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு February 13 வந்து இவங்க பிறந்த தினம். இதை தான் நம்ம நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இவங்களோட நினைவின் காரணமாக தான் நம்ம நேஷனல் விமென்ஸ் டே, தேசிய மகளிர் தினமாக February 13 இவங்களோட பிறந்த தினத்தை வந்து முன்னிட்டு நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகேவா? சரி, இவங்களுமா சிவா யாரையாவது சார் காஃபர் கான் மட்டும்தான் உயிரோட இருக்கும்போது பாரத ரத்னா விருது வாங்கினாரா? காவ்யா பாண்டியன் முத முதல்ல ஒருத்தர் பாரத ரத்னா வாங்கியிருப்பார். யாருன்னு போய் பாருங்க, அவர் எப்போ இறந்துருப்பார்னு போய் பாருங்க, உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். ஓகே, டியூ டு பிளேக் சர்வீஸ் திலக் கால்டஸ் லோக்மானியா ஜெய்விராஜா. ஓகே, காந்திக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீ, வெரி குட் ஸ்ரீ. ஓகே, ஸோ கைசரைகிந்த் அப்படின்ற மெடல் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஎம் நாயர் எடுத்துக்கோங்க, டிஎம் நாயர் கொடுத்துருப்பாங்கல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி நிதி கட்சியில, அதை மறந்துட்டீங்களா? டிஎம் நாயருக்கே கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ் மெட்ராஸ்னு ஒரு கப்பலில் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணியிருப்பார்ல, முதலாவது உலகப்புற டயத்தில், அதாவது கொடுத்துருப்பாங்களே, மறந்தாச்சு எல்லாரும். வெரி குட். ஏன் ஸ்மார்ட் உங்கள் சிஸ்டர் பர்த்டேவா? ஓகே, ஸோ அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். ஓகே, வெரி குட் பவதாரணி, சூப்பர். நீங்கள் காவ்யா பாண்டியன் நீங்க கேட்டதுக்கு பிரபா பிரதாபன் பவதானி எல்லாம் ஆன்சர் போட்டிருக்காங்க காவ்யா பாண்டியன். ஓகே சூப்பர். ஓகே, ஸோ February 13 நம்ம வந்து தேசிய பெண்கள் மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். நேஷனல் விமென்ஸ் டே யாரோட நினைவு நாள்? சரோஜினி அம்மையாரோட நினைவு நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சரோஜினி அம்மையார் அவர்களை வச்சு நம்ம மேஜராக பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதை தாண்டி வேற ஒன்று இருக்கா? வேற எதுவுமே கிடையாது, தாராளமாக இதுவே போதுமானது. வேற யாருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குதா? PDF அப்படின்றது ரெண்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நம்மளோட ரேஸ் TNPSC சேனலில் யாரும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF அப்படின்றது நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாரும் புதுசாக பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். நம்ம வீடியோக்கு முதல்ல ஒரு லைக் போட்டு ஒன்று பார்க்கலாம். எனக்கு வீடியோ சுத்தமாக பிடிக்கல, கண்டிப்பாக நீங்கள் தான் லைக் பண்ணும். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இருக்கும் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, வெரி குட் கோகிலாதேவி. வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? வெரி குட் முகுந்தன், சூப்பர், தேங்க்யூவா. சரி, கிளியரா? சரி, வர்ஷினி கிளியர் ஆயிடுச்சான். ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க. 7 மணிக்கு இன்னைக்கு Unit 8 வந்து கிளாஸ் போகும்போது டார்கெட் 165 வேற லெவலாக இருக்கு. ஓகேவா? ஸோ திருக்குறளை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கு. யாரும் நான் திருக்குறள் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக திருக்குறள் வச்சு எடுத்தாச்சு. எல்லாமே இல்லை, ஒரு 12 கொஸ்டின், மொத்தம் 20 கொஸ்டின் இன்னைக்கு பார்க்க போறோம். அதில் 12 கொஸ்டின் திருக்குறள் வச்சிருக்கு, ஒரு 8 கொஸ்டின் எத்திக்ஸ் புக்கை வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ரெடியாக இருங்க, நம்ம அந்த கிளாஸ் மீட் பண்ணலாமா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? போட்டாச்சா லைக்ஸ், தேங்க்யூ. 7 மணிக்கு சந்திப்போமா? வர்ஷினி, தேங்க்யூ வர்ஷினி. ஓகே, மகேந்திரன் தேங்க்யூ சார், கீர்த்தி சந்திரன், ஏஇ கிரியேஷன் வண்டிங்களா தலைவா, பாலாஜி ராஜேந்திரன், மகாலட்சுமி, தேங்க்யூ எல்லாருக்கும். ஓகே, ஸோ நம்ம அப்போ 7 o'clock மீட் பண்ணலாமா? ஓகே, ஸோ தேங்க்யூ, பை பாய். ஓகேவா? 7 o'clock மீட் பண்ணலாம். எல்லாரும் டார்கெட் 165 கிளாஸ்க்கு வந்துருங்க.